ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திரைப்படம் திரை விமர்சனத்தில் என்ன படம் பார்க்க போகிறோம்னா கிறிஸ்டோஃபர் நாலன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆங்கிலத்தில் வெளியான இன்சோமியா படத்தோடய ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்சோம்னியா இன்சோம்னியான்னா தூக்கமின்மை இதுதான் இதுக்கு அர்த்தம் இந்த படத்தோட ஸ்டோரி அலாஸ்கால ஒரு பதினேழு வயசு பொண்ணை கொலை பண்ணிருவாங்க அந்த கொலை பண்ண கேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவான டிடெக்டிவ் அலாஸ்கால போய் அந்த கேஸ எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை கதையை சொல்லும் ரொம்பவே ஒரு சாதாரண ஒரு கதையாவே இந்த இது நம்மளுக்கு தெரியுது ஆனால் இந்த படத்தோட திரைக்கதை என்னன்னா அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உருப்படியாக தெரிஞ்சால் போதும் இந்த படத்தோட கதை உங்களுக்கு எளிமையாக புரியும் அந்த ஒரு விஷயம் என்னென்னா அலாஸ்கா அது நார்த் அமெரிக்காவில் இருக்க ஒரு சின்ன ஸ்டேட் அந்த ஸ்டேட்டோட சிறப்பு அம்சம் என்னன்னா ஆறு மாதமுமே பகலாகும் மிச்சம் ஆறு மாதம் ஃபுல்லாக இரவாகவே இருக்கும் இது தெரிஞ்சதுன்னா போதும் உங்களுக்கு இந்த படத்தோட முழுக்கதையுமே எளிமையாக புரியும் இந்த படத்தோட ஹீரோவான டார்மர் அலாஸ்காவில் ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனுக்காக அவர் ஃப்ரெண்டு ஹேப்போடு போயிருப்பார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலாஸ்காவில் ஆறு மாதமே பகலாக இருக்கிற சீசனாக பார்த்து நம்ம ஹீரோவான டார்மர் அலாஸ்காவுக்கு போகியிருப்பார் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே பயங்கரமான மோஷன் சிக்னல்ஸ் ஆகிருக்கும் ஒரே வெயிலாக இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணின்னு சொல்லிவிட்டு ஒரு காட்சியில் சொல்லுவாங்க அப்போ கூட பயங்கரமான ஒரு வெயிலாக இருக்கும் அவருக்கு அந்த வெளிச்சத்தில் சுத்தமாக தூக்கமே வராது அவரோட ரூமோட ஸ்க்ரீன்ஸு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுவார் டேப் வாங்கி பேப்பர்லாம் ஒட்டி வைப்பார் ஆனாலும் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு சுத்தமாகவே தூக்கம் வராது அவர் இருட்டிலே தூங்கி பழகப்பட்டவராக இருந்திருப்பார் போல் அதனால் அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார் சரி இதுக்கடுத்து பின்வரும் காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த குலகாரனை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் வைப்பாங்க ஏற்கனவே அவர் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுனாலையும் கேஸை பற்றி ரொம்ப அவர் யோசிக்கிறதுனாலையும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவரால் ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்க முடியாது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் ரொம்பவே ரஃப்பாக அந்த இடம் ரொம்பவே ராக்கியாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அருவியெல்லாம் போவோம் சாதாரணமாக நம்ம நினச்சா கூட அந்த இடத்துல எல்லாம் ஓட முடியாது அவ்வளோ ரஃப்பான ஒரு என்விரான்மெண்ட் இதுக்கு மேலே அங்கே என்ன பிரச்சனைனா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பனிமூட்டமாக இருக்கும் எதுக்கு நிற்கிறவங்க கூட அந்த பணியில் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது ஹீரோ அந்த வில்லனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வில்லை அவரை தாண்டி இருப்பான் அவனை பார்த்தவனை ஹீரோ கன் எடுத்து உடனே சுடுவார் அவன் அப்படியும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான் மறுபடியும் அவனை குறி வச்சு சுடும்போது தான் தெரியும் அது வில்லனை சுட்டிருக்க மாட்டார் வேற யாரோ ஒருத்தரால் சுற்றிருப்பார் கிட்டக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவரோட நண்பனான நான் ஹாப்பியை அவர் சுற்றுவார் என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம பார்த்து ஒரு கேஸை பிடிக்கலான்னு வரும்போது நம்ம ஃப்ரெண்டே நம்ம இப்படி சுட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரனால் ரொம்பவே டைஜஸ்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும் அவர் ஃப்ரெண்டு அவரை பார்த்துட்டு என் கிட்டக்க வராத ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டான ஹேப்பி இறந்து போயிடுவார் அப்புறம் கொலையை எப்படி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர் கஷ்டப்படுவார் ரிட்டையர் ஆகிற காலத்தில் இந்த மாதிரி கேஸில் போய் மாட்டினோம்னா நம்ம பேர் ரொம்பவே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பன் உடம்புல பாஞ்ச புல்லட்டை வேற ஒரு புல்லட்டோடு மாற்றிடுவார் இதுக்கு பிறகு வில்லனான ராபின் வில்லியம்ஸ் ஹீரோவை ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவார் டிடெக்டிவ் ஹேப்பை நீதான சுட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே அப்படியே ஷாக் ஆகிடுவார் எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கும்போது அவன் தான் அந்த ஸ்பாட்டில் வந்த குளகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார் இதுக்கு பிறகு வர காட்சிகள் தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு அல்பாசினும் அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் டார்மர் இந்த கேரக்டரோட டிசைன் என்னென்னா டார்மர் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சில் தூங்குபவர் எவ்வளோ ஒரு தெளிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இவரோட கேரக்டரும் தூக்கம் வராமல் தூக்கத்துக்காக கஷ்டப்படுறவராக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் இந்த டிடெக்டிவ் டார்மரோட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் வருவார் அவர் ஒரு டிடெக்டிவ் அவருடைய பேர் ஹேப் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஒரு பேர் மார்டின் டோனோவன் அதுக்கடுத்து இந்த டார்மரோட ஒரு வெல்விஷராக அலாஸ்காவில் இன்னொரு ஒரு டிடெக்டிவ் இருப்பாங்க அவங்களுடைய பேர் டிடெக்டிவ் எலி இந்த கேரக்டர் ப்ளே பண்ணவங்க ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் ஆக்ட்ரஸ் ஹிலாரி ஸ்வாங்க் அதுக்கடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வில்லனாக நடித்தவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது அது வேற யாருமே இல்லை நம்ம ராபின் வில்லியம்ஸ் அவர் இந்த படத்தில் ஒரு டிடெக்டிவ் ரைட்டராக வந்திருப்பார் அவருடைய கேரக்டர் வால்டர் ஃபிஞ்ச் கிறிஸ்டோபர் நாலன் படம் மாதிரி இல்லாமல் நார்மலான ஒரு லீனியர் ஸ்டோரி தான் இந்த படத்தில் ஹைப்பர் லிங்க் யூஸ் மாட்டாங்க அதாவது விஸ்வரூபம் படத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி காமிப்பாங்கல்ல அந்த வகையான நரேஷன் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு நரேட்டிவாகவே இருக்கும் நாலனோட கேரியர்ல பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் பிக் பட்ஜெட் மூவி வித் வார்னர் பிரதர்ஸ் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஃபாலோயிங் மெமெண்டோ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்த படம் இன்ஃபேக்ட் அந்த படத்தில் நடித்த ஸ்டார்ஸ்க்கு அவர் வீட்டிலே தான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துற அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட் மூவி மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்